டேய், ரொம்ப பசிக்குதுடா, சாப்பிட போகலாமா? ஆ போகலாம்டா, போகலாமா? வாப்பலாம். ம், போகலாம். என்ன எவனையுமே காணோம், முதல்ல இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணு. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், போங்க. போய் தொலை. மூஞ்சி மாதிரி இருக்கு, இந்தா நீயே வச்சுக்கோ. ஏய் தள்ளாதடா. ஏ, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். ஹே, பை திவ்யா. பை பை. ஹலோ, ஆ சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? எங்க போச்சு? இது எப்படி இங்க வந்துச்சு? இது யார் இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருப்பா? யாரு? நீ பயப்படாத. நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் ஜீவன் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஆன்மா சொர்க்கத்தையோ நரகத்தையோ தேடி போவோம். ஆனா என்ன மாதிரி வாழ்ந்த இடத்தை விட்டு பிரிய முடியாத ஆன்மா பூமியில தஞ்சை அடையும். நான் தஞ்சை அடைஞ்ச இடம் அந்த முகமூடி. நான் வேணா இதை தூக்கி போட்டுட்டுமா? வேணாம், நான் வாழ்ந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க வாழ்ந்த இடமா? ஆமா, சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் இங்கதான் விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சு? உங்களால இங்க 1000 பேர் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க, அதுக்கு நீங்க சந்தோஷம் தானே படணும்? எது சந்தோஷம்? நீ வாழ்ந்துட்டு இருக்கே அந்த வாழ்க்கை, அதுக்கு அத்தியாவசியமே உணவு தான். அந்த உணவு தர விவசாயத்தை அழிச்சிட்டு வர வளர்ச்சி தான் வேணாம்னு சொல்றேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் இருந்த இடத்துல என்ன விட்டுட்டு விவசாயிகளையும் விவசாயத்தையும் காப்பாத்துங்க.